ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பிக் பாஸ் ஜூலி பத்தி எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆரம்பத்துல என்னவோ வீர தமிழ்ச்சி பிக் பாஸ்க்கு அப்புறமா அவங்கள பல பேர் வந்துட்டு திட்டி தீர்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அதாவது பிக் பாஸ்க்கு அப்புறமா இவங்க ஓரளவுக்கு பயங்கர பிஸியா ஆயிட்டாங்க ஸோ டிவில தொகுப்பாலனியாக களம் இறங்கினாங்க அதுக்கப்புறமா சில விளம்பரங்கள்ல நடிச்சாங்க அதுக்கப்புறமா படத்திலையும் நடிச்சாங்க இவருடைய நடிப்புல அம்மன் தாயி அப்படின்ற படம் வந்துட்டு ரெடியா இருக்கு ஆனா இந்த படத்துக்கு தேட்டர் எதுவுமே கிடைக்காததுனால அந்த படம் தற்போது வந்துட்டு கிடைப்பிலே இருந்து வந்துட்டு இருக்கு அந்த படம் வெளியே வந்தா கண்டிப்பா அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு இவங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்து வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த படத்தை தொடர்ந்து எந்த ஒரு வாய்ப்புமே இவங்களுக்கு வராத காரணத்தினால தற்போது ஜூலி சமூக வலைத்தளத்தில் ரொம்ப ஆக்டிவா இருந்து வந்துட்டு இருக்காங்க அவ்வப்போதும் தன்னை திட்டினவங்க எல்லாம் திட்டுவாங்க இப்போ ஒரு படி மேல போயிட்டு கவர்ச்சிக்கு தயார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க மறைமுகமா சொல்லியிருக்காங்க நாள் வரைக்கும் ஜூலி வந்துட்டு எந்த ஒரு கவர்ச்சியான புகைப்படத்தையும் வெளியிட்டது கிடையாது ஆனா தற்போது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கொஞ்சம் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது மொட்டிக்கு மேல ட்ரெஸ் வந்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க இந்த புகைப்படத்தை பார்த்து பல பேர் ஜூலியை என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கன்னா என்ன மேடம் வாய்ப்புகள் இல்ல அப்படின்றதுனால மத்த சினிமா நடிகைகள் மாதிரி நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க புகைப்படத்திலுமே வந்துட்டு ரொம்ப குட்டப்பாவட போட்டுக்கிட்டு அந்த புகைப்படங்கள்லாம் இருக்கு சோ இதை வச்சு பார்க்குறப்ப வாய்ப்புக்காக ஜூலி அவர்கள் நான் கவிச்சியா நடிக்க தயார் அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மாதிரிதான் இருக்கும் அந்த புகைப்படங்கள் ரொம்ப வைரலாவும் பரவி வந்துட்டு இருக்கு சில பேர் வந்துட்டு ஜூலியை இப்போ வரைக்கும் திட்டி தீர்த்து வந்தாலும் சில பேர் வந்துட்டு ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஜூலியும் தன்னை திட்டுபவர்கள் அனைவரையுமே ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறது எப்படி அப்படின்றதுல மட்டும் முழு போக்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம்